தனியா சுத்துற பைத்தியா நான் சொல்றேன்ல இவளு இவளு எவ்வளவு பெரிய பஞ்சாயத்தை போட்டுக்கிறது எடுக்கிறேன் அல்ல அத பண்ண போறேன் எனக்கு பால் மலம்பு குடிச்சுக்கிறாய் பதிலுக்கு பதில் வரும் கூப்பிட மாட்டேன் கூப்பிடாதியாலும் வரணும் அதுக்கு பேர் தான் அண்ணே செத்து போ கொண்டே போடுவேன் என்ன நடக்குது இங்க என்ன நடக்குது நாங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணிட்டு இருக்கோம் அங்க என்ன நடக்குது அதே நடக்குது பாருங்க
நான் பீக்கரை கொடுங்கன்னா உங்க பையன் வரமாட்டேங்கிறான். பாய் ஒரு பொண்ணு எடுக்கலாம் ஒரு டைம் அப்படியே ஆர்டர் பண்ணிக்கலாம். ஆ பாரு யாரு கல்யாணம் வேணாம் 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 விட்டு விடுங்க வேணாம் வேணாம் இருக்கட்டும் இருக்கட்டும் ரெண்டு போன் எப்படி நான் பண்றது ரெண்டு போன்ல எப்படி பண்றது பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கு பந்தல் பந்தலாக போட்டு வச்சுருக்காங்க பின்னாடி. அது இந்த வருஷத்தில் ஃபஸ்ட்டு முகூர்த்தமாக மேகமெல்லாம் பக்கத்தில் இருக்கிறாங்க மலையில் இருக்கிறதுனால பக்கத்தில் தெரியுது சூப்பராக இருக்குது கிளைமேட்டெல்லாம் மார்னிங் கிளைமேட் வேறவங்களாம் இருக்குது. ஆ அப்படியே ஒரு ஸ்டோரி போட்டு உள்ளே போயிடுவாங்க பாருங்க ஸ்மைல் பண்ணுங்க. இந்த லைட்டிங் சூப்பரா இருக்கு போலாமா நேதுல போயிட்டாங்க
கர்ணநாயகெல்லாம் வைக்க முடியாது. கேசரி வந்த இடம் தெரியல, போன இடம் தெரியல. கிளம்பிட்டோம் நாங்க வந்து சென்னையை விட்டு கிளம்பிட்டோம். நானும் ஷாமும் படுத்து கிடக்கும். ஷாம ஹாய் சொல்லு. நாங்க வீட்டுக்கு போய் கிடக்கோம். ஓகே கிடக்கோ அப்படின்னு சொல்றியா. ஸோ வந்து ஏற்றி விட்டு போனாங்க. நாங்கள் வந்து சென்னைக்கு நைட்டு கிளம்புறோம். ஆனால் அந்த பஸ் வந்து 4 மணிக்கு தான் ரீச் ஆகும்னு சொல்கிறாங்க. நல்லபடியாக ஃபங்க்ஷன் எல்லாமே முடிஞ்சு கச்சக்கத்தான் இருக்கு. நான் அப்புறம் பேசுகிறேன். நானும் சாம மட்டும் போய்கிட்டு இருக்கோம். காரை வந்து மாட்டாணியில் போட்டுட்டு தான் இருக்கேன். போனோடனே காரை எடுத்துட்டு வீட்டுக்கு போய் அப்படியே சாம வந்து ஸ்கூலுக்கு வேற கலப்பணும். ஏன்னா இவன் இங்கே வந்ததுலேருந்து எந்த கேப் கிடைக்கிறோம் கேப் டூப்பில் நல்லா தூங்குறியான். அதனால் வந்து அவனை தூங்கி நல்லா அவன் ரிலாக்ஸாக தான் இருக்கேன். நான் தான் அதிகமாக தூங்கவே இல்லை. அதனால் இவனை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்டுட்டு நிறைய வேலை நிறைய பெண்டிங்கில் இருக்குது எல்லாமே பார்க்கணும். ஸோ பார்க்கலாம் எத்தனை மணிக்கு ரீச் ஆகிறோம். இடையில ஏதாவது பண்ணோம்னா கண்டிப்பாக நாங்கள் வீடியோ எடுக்கிறோம். இந்த பையன் இடையில வேற லெவலில் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி அதையும் நான் எடுக்காது. தள்ளி ஷாம் திடீர்னு பாத்ரூம் வந்துருக்கேன் பஸ்ல. எனக்கு என்ன பண்ணதில்ல ஷாம் வீட்டுல போயிருந்து சரி நான் அடிக்கிறேன்னு பாவம். எதுக்குடி ஏன் நானும் ஷாமும் வந்து வந்துட்டோம். மாட்டாவணி வந்துட்டோம். சரியான குளிர் சளி பிடிச்சிருச்சு. உனக்கு ஓகேவா? நேரம் இப்போ வீட்டுக்கு போகணும். போயிட்டு ஷாமும் ஸ்கூலுக்கு கிளப்பி விடணும். அதுக்கடுத்து என்னென்ன பண்ணுறது வீடியோ தொடர்ந்து இருக்கும். ஸோ இன்னைக்கு முடிஞ்சால் டே இன்மை லைஃப் கூட எடுக்கிறேன். டட்டா வந்து ஷாம ஸ்கூலில் உனக்கு வந்து டே ஷாம் கிளம்பிட்டியான். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய ஒர்க் இருக்குது. இதோட முடிச்சுட்டு அடுத்த வேலையை பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மக்கா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். டட்டா.